பாஜக கூட்டணி தொடரலாமா அல்லது வைக்கலாமா அல்லது வேண்டாம் அப்படின்னு. யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி, காங்கிரஸ் திமுக, பாரதிய ஜனதா கட்சி திமுக, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக, இப்படி தான் கூட்டணியில் வந்து தனியாக யாராவது போட்டி போடுறாங்களா? தனிச்சு நிற்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அண்ணாமலை அவர்கள் விரும்புவதை தனிச்சு நிற்கணும் பாரதிய ஜனதா அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சச்சின் சொல்ல முடியும், பெரும்பான்மை அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்க இடைக்கால பொதுச் செயலாளர் வரணும். எனக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டதுன்னு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அந்த மாதிரி மனதளவில் எனக்கு எந்த மாதிரி பாதிப்பு இல்லை. இல்லை, அது அவருடைய கட்சி. அதாவது என்ன பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை என்ன முடிவு அதன்படி தான் இருக்கும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு இல்லை, அது அவருடைய கட்சி அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறோம். இந்த அகில இந்திய தலைமையினுடைய முடிவை வந்து ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வெளிப்படுத்தினதுக்கான வானதி சீனிவாசன் கூட அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கான ஒரு அதிருப்தி காரணம்? அதாவது எங்களை பொறுத்த முடியும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்கிற முறையில் அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கும். அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களை பொறுத்த மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணை தொடரலாமா அல்லது வைக்கலாமா அல்லது வேண்டாம் அப்படின்னு? இல்லை, அதாவது இதுவரையிலும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் யாரும் தனியாக போட்டி போடுறது, யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி, காங்கிரஸ் திமுக, பாரதிய ஜனதா கட்சி திமுக, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக, இப்படி தான் கூட்டணியில் வந்து தனியாக யாராவது போட்டி போடுறாங்களா இல்லை யாராவது போட்டி போடுறோம்னு அறிவிக்க முடியுமா? அது இதுவரையில் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்த மட்டும் இல்லை, அதான் தனிச்சு நிற்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அண்ணாமலை அவர்கள் விரும்புவதை தனிச்சு நிற்கணும் பாரதிய ஜனதா அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இல்லைனா தான் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. இல்லை, அதான் அவருடைய சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதமும் விளக்கம் சொல்ல முடியாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதை தான் நாம் சொல்லணும். ஆதிராஜராம் வந்து வரவேற்று பேசியிருக்காரு அதிமுக மாவட்டத்தில். ஆதிராஜராம் என்னத்தை வரவேற்று பேசியிருக்காரு? அண்ணாமலையோட கருத்தை வந்து ரொம்ப கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம், கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, பதில் சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. அதான் அண்ணா திமுக ஆதிராஜராம் சொல்வது வந்து அவருடைய கருத்து, அவருடைய சுதந்திரம். ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு பொதுச் செயலாளர் வந்தேன் ஆகணும்? சச்சின் சொல்ல முடியும், பெரும்பான்மையை அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்க இடைக்கால பொதுச் செயலாளர் வரணும். அதுபோல் கட்சி தேர்தல் ஒன்று, தொண்டர்கள் முதல் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டது வந்து அதிமுகவுடைய கட்சி. பாஜக வெளியேறியவர்கள் என்னுடைய கருத்தை யாரும் பிரதிபலிக்க முடியாது, என்னுடைய கருத்தை நான் மட்டும்தான் பிரதிபலிக்கிறோம். எனக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டதுன்னு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அந்த மாதிரி மனதளவில் எனக்கு எந்த மாதிரி பாதிப்பு இல்லை. இல்லை, அது அவருடைய கட்சி. அதாவது என்ன பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்சி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைக்கு நம்ம கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் எல்லா பணிகளும் நடைபெறணும். அதுதான் என்னுடைய இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.